ஒன்றுமே இல்லைங்க, நான் இவ்வளோ தூரம்லாம் பேசவே மாட்டேன். நான் ரொம்ப பயம், யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டோம்னா அப்படின்னு எதுக்கு பேசாமல் இருக்க, பிரச்சனையே இல்லை நமக்கு, எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு அப்படின்ட்டு கம்முனே இருப்பேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி எப்படி நான் இருப்பேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், முதல்ல அழுக வரும். எதையுமே ஒரு நிதானமாக ரொம்ப சாஃப்டாக சொல்லுவாங்க, அதே எனக்கு பெரிய கில்ட்டாக இருக்கும். இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க, முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேனே தவிர அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நான் இந்த ஆங்கிளில் சொல்லலைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்ட்டு அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. நான் மட்டும்தான் தப்பு, எனக்கு மட்டும்தான் இப்படி, நான் தான் எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம், முழு ரெஸ்பான்ஸ் நான் தான். நீ பேசுனது கரெக்டு தான், அவங்க பண்ணுறது தான் தப்பு, அப்படி பண்ணனால தான் வந்து நீ பேசுன, நீ அவங்க கூட கூட கேட்டுப்பார், அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ பண்ணது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த பகவத் பாதை அப்படின்ற இந்த பயணத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, இதை பற்றி எல்லளவும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, எதை பற்றியுமே தெரியாது. நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலும் அது மாதிரி தான் நான் இருந்தேன், ஓகேங்களா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி எப்படி நான் இருப்பேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், முதல்ல அழுக வரும். அதுக்கப்புறந்தான் வந்து இந்த அழுகையை சரி பண்ணணுன்ற வேகத்துக்கு நினச்சி நினச்சி மறுபடியும் அழுதுகிட்டே தான் இருப்பேனே தவிர அது சரி பண்ண பாடு இல்லை. அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தை என்னை வந்து நான் இந்த மாதிரி இந்த பகவத் பாதைக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமே இவங்களால தான் நான் வந்து இங்கே வந்ததேன். ஏன் அப்படின்னா, எப்படி வந்தேன் அப்படின்னா, இவங்க வந்து என்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, இதை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தையும் பேசுறது, என்னை வந்து ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் ஃபோர்ஸாகவோ சத்தமாகவோ பேச மாட்டாங்க, எதையுமே ஒரு நிதானமாக ரொம்ப சாஃப்டாக சொல்லுவாங்க, அதே எனக்கு பெரிய கில்ட்டாக இருக்கும். இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க, நம்மளால் வந்து ஒரு நிதானமாக ஒரு ஃப்ரீயாக எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரே படபடப்பு, டென்ஷனு, கோபம், எதுலனாலும் முதல்ல அதுதான் வேலையெல்லாம் சூப்பராக செய்வேன். ஆனால் ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கோபத்தினால அவ்வளோ நேரம் செஞ்ச வேலை எல்லாமே வீணாக போயிடும். கிடைச்சி அவ்வளோ நேரம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்படி என்னை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஒரு தப்பு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்கு, இல்லை பசங்க கிட்ட நான் பேசுறது ஏன் அப்படி சத்தமாக பேசுகிற அப்படின்றது கூட ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லுவாங்க. நம்ம பொழுதுனைக்கும் இப்போ 25 வருஷம் 26 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, இத்தனை நாள் வரலும் இவங்க சொல்கிறத சரி சரி பண்ணிக்கிறேன் சரி சரி பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறோமே தவிர எங்கேயுமே சரி பண்ணவே இல்லை. அதே பெரிய குற்ற உணர்வாகவே இருந்தது, என்னடா நம்ம வந்து சரி பண்ணுறோன்னு சொல்கிறோம் ஆனால் சரி பண்ண பாட்டையே காணோம். அதுக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, சரி சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க, இப்படி பேசாத பசங்கக்கிட்ட, இப்படி சத்தம் போடாத, இது இப்படி கூட நீ சாஃப்டாக சொல்லியிருக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம வந்து என்னடா இவ்வளோ சாஃப்டாக சொல்லலான்னு சொல்கிறாங்க, நம்மளால முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேனே தவிர அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அதுக்கு வந்து சரி நான் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஸ்மைலு இது இருக்கோ அழுகுறதெல்லாம் போட்டு சாரி 1000 சாரி கேட்டு எல்லாம் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து வர்றவரெல்லாம் இதே குழப்பாக உட்காந்துட்ருப்பேன். கண்ணெல்லாம் வீங்கி போய், மூஞ்செல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய், முகமெல்லாம் வீங்கி போய் உட்காந்துட்ருப்பேன். வந்தவுடனே பார்த்துட்டு விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியா அப்படிம்பாங்க. என்னடாது நம்ம இவ்வளோ பொங்கிட்டு இருக்கிறோம், விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்றாங்களே அப்படின்றது தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்படி அந்த வேலையை பார்க்க மாட்டியான்னு சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன சரி பண்ண தானே பார்க்குறோம், எதுக்கு வேலையை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்றது தான் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்கக்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருமே ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சுவலாக ஐயாவை வந்து சந்திச்சது 2007 சந்திச்சாங்க இவங்க, இவங்களும் சரவண அண்ணாவும். இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த 6 மாதம் இவங்க பண்ண அட்டகாசம் இருக்குது பாருங்கள், இவ்வளோதான் கிடையாது. ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, லவ்வர்ஸ் தோத்து போயிடுவாங்க.
எங்கே போனாலும் ஒரு டூ, நாங்கள் வந்து பெரிய கேங்கு, 8 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஃபேமிலியாக டூர் போனாலும் சரி, ஒரு வண்டியில் வந்து டெம்போ ட்ராவலாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ரெண்டு சீட்டு கடந்து போய் உட்காந்துக்கோங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்னது தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னே தெரியவே தெரியாது. பசங்க முதற்கொண்டு எல்லாமே கண்டல் பண்ணுவாங்க. ஏப்பா அந்த லவர்ஸ் கொண்டு அதை கொடுத்து பாப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு இதை பற்றி அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ பிரித்து 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 பார்த்து பேசி புரிஞ்சிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு இப்போ ரொம்ப ரியலைஸ் ஆகுது, அதை வந்து எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் சரி, எப்படி கேட்டிங்கனாலும் சரி, அதில் வந்து அந்த மையத்தில் இங்கே நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்றத அப்படி உங்களுக்கு அழகாக பிரித்து புரிய வச்சுருவாங்க. அந்தளவுக்கு வந்து பேசி பேசி பேசி, அதுவும் எனக்கு ஒரு பக்கம் கில்ட்டாக இருக்கும், என்னது தான் பேசுகிறாங்க, அதை போய் நம்ம கேட்க மாட்டோம், என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனால் வந்து இங்கே நான் என்னை சரி பண்ணிக்கணுங்கிற போராட்டமும் இருக்குது, அங்கே அவங்ககிட்ட போய் கேட்குற வேலையும் கிடையாது. அதே சமயத்தில் ஐயா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க, அங்கே வந்தாங்கன்னா ஐயாவை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செய்வோம், ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க மாட்டோம். இப்படியே தான் போயிட்டே இருந்தது. ஆக்சுவலாக இவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணுறது, ஃபோனில் பேசுகிறது எல்லாமே கூட உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன அறியாமல் அது கேட்டுட்டே இருப்பேன்னு வைங்களேன். அப்படி கேட்குறது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட, உங்களுக்கு வர்றது வந்து தானாக வருதா இல்லை நீங்களாக கொண்டு வரீங்களான்னு. என்ன தானாக வருது, என்ன நீங்களாக கொண்டு வரீங்களா அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கம்பாங்க. தானாக வந்தது என்னன்னு தெரியல, அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது இன்னும் என்னன்னே புரியவே இல்லையே அப்படின்றது தான் இருந்துட்டு இருந்தது எனக்கு. இதை வந்து நிறைய நான் இவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு கேட்டு, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்களோட விளக்கம் வந்து எனக்கு அறியாமையே எனக்கு உள்ளே போயிடுச்சு, இன்பில்ட் ஆகுது உள்ளே இருக்காது. கூட இருக்க இருக்க நான் வந்து என் வேலையை செய்கிறேன், ஆனாலுமே எனக்குள்ள ஒரு எப்படி வந்து இவங்க சொல்கிறத நான் சரி பண்ணிக்கணுங்கிற போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, குற்ற உணர்வு ஒரு பக்கம் இருக்குது, நம்ம ஏன் என்ன சரியாக மாட்டேங்கிறேன்ற ஒரு பெரிய ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இவங்க ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நான் இந்த ஆங்கிளில் சொல்லலைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்ட்டு அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. எப்பயுமே வந்து நான் சரி நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு போராடிட்டு இருக்கிறவ, அந்த விஷயத்தில் வந்து அதோடு நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க என்ன அதை நினைக்கிறாங்க, இல்லை நான் என்ன பண்ணனே அப்படின்னு நான் அதை பற்றி நிரூபிக்கிறதுக்கோ அதை கேட்கறதுக்கோ எந்த இதுவுமே இல்லை, நான் விட்டுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்க என்னன்னா, எப்படி இவன் வந்து எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கவே இல்லையே, நம்ம சொல்லிட்டா நான் இதை நான் அப்படி நினைக்கல, நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டா, அதோட முடிச்சுக்கிட்டாலே அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்றது இவங்களுக்கு பெரிய யோசனையாகவே இருந்துச்சு. நேரம் பல தடவை சாரி கேட்டிருப்பாங்க, அழுகிற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் கண்ணை வீங்கியிருக்கும் எல்லோரும், அப்படி எதுவுமே நடக்கலை அன்றைக்கி. அது என்னென்னா, நான் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணுறேன்னா, இவங்க ஒரு செயல் வந்து ஒரு இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு நான் சொன்னதில்ல அப்படின்னு குற்றம் சொல்லிட்டேன். இவங்க வந்து ஆக்சுவலாக அந்த ஆங்கிளில் இவங்க பண்ணது குற்றம் இல்லை, நான் அப்படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு குற்றம் சொன்னோன்னே இது என் மேலே ஃபால்ட்டே கிடையாது, என்ன நான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்கிட்ட பேசிட்டாங்க. அந்த தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவில் தான் இந்த மாதிரி மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் என்னையே நான் பார்த்துட்டே இருக்கேன், வெளியில் சூழ்நிலை என்ன அப்படின்னு வெளியில் பார்க்காம, நான் மட்டும்தான் தப்பு, எனக்கு மட்டும்தான் இப்படி, நான்தான் எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம், முழு ரெஸ்பான்ஸ் நான் தான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அப்போ கூட எனக்கு தெரியல, இவங்க தான் சொன்னாங்க இதுதான்மா உன்னை வந்து புழு வந்து இதை பற்றி நீ கேர் பண்ணாமல் விட்டுறது தான் உனக்கு வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அது அப்போ கூட சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து இது நிறைய கேம்பில் நான் ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். என்னென்னா, வீட்டில் வந்து தண்ணி டேங்க் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அது வீட்டில் அந்த கடைசீட்டில் மூளையில் இருக்குன்னா அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் வாசல் வரலும் தண்ணி வந்துடும், அந்த மாதிரி தான் அதனோட இது வச்சுருக்காங்க. தண்ணி நம்பிச்சுன்னா வீட்டில் வந்து பகவத் மிஷனோட ஆஃபீஸ் நம்ம வீடு தான், அங்கே ஐயாவோட எல்லா புக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற பொருள் எல்லாமே இருக்குது, ஐயாவோட புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு தடவை என்ன ஆச்சு, அந்த தண்ணி வந்து நம்பி வீடு ஃபுல்லாக வந்துருச்சு. விடிகாலம் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு வந்திருக்க மாட்டேது, எங்களுக்கு தெரியல. எங்கள் ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி நம்பி எல்லாம் வந்துருச்சு. அப்போ மாமனார் மாமியார் ஊரில் இல்லை,
அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. தண்ணி நம்பின உடனே அந்த நான் தூங்கி எழுந்திரிச்சி மேலேருந்து கீழே இறங்கலான்னு போனோம்னா எல்லாம் அப்படியே உள்ளே மறந்துட்டு இருக்குது. வீட்டில் புக்ஸ் முதற்கொண்டு பெட்டு சோஃபா அது கீழே என்னென்ன திங்ஸ் இருந்ததோ எல்லாம் வீடு ஃபுல்லாக அப்படியே மறந்துட்டு இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே சரி தண்ணி உள்ளே வந்துருச்சு நான் போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்ருக்கேன். கீழே போனேன், வேக்கம் கிளீனரை எடுத்தேன், எல்லாத்தையும் தண்ணியை உறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இவங்க எழுந்திரிச்சு வராங்க. ஆக்சுவலாக இப்படி இந்த விஷயம் வந்து இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இப்படி நடந்தது. இதே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தண்ணி வந்த உடனே அதை பார்த்த உடனே முதல் வேலையை இவரை போய் எழுப்ப வேண்டியது. எந்திரிங்க முதல்ல வாங்க, உங்கள் அப்பா அம்மா இருந்தா அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, ஊருக்கு போனாங்கல்ல சொல்லிட்டாவது போயிருக்கணும்ல, தண்ணி இது மாதிரி திறந்து விட்ருக்குறேன் தண்ணி வந்துச்சுன்னா பாரு நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டாவது போயிருக்கணும்ல, அவங்களும் சொல்லலை எனக்கும் தெரியாது. இப்போ தண்ணி ஃபுல்லாக நம்பி போச்சு, எந்திரிச்சு வாங்க, பசங்களையும் எழுப்புங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு தொடப்பத்தை எடுங்க, எல்லாத்தையும் பக்கெட் எடுங்க, ஸ்பான்ச்சை எடுங்க, எல்லாம் புழிஞ்சு ஊற்றுங்கன்னு சொல்லி அதை புலம்பி 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 அந்த வேலையை செய்வணும். அவ்வளோ வந்து அது டென்ஷன் ஆகியும் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த வேலையை ஈஸியாக செய்யலாம், ஆனால் அவ்வளோ டென்ஷன் ஆகிறதுனால அந்த வேலையை செஞ்சு முடிச்சோன்னா அப்படியே பெரிய வெட்டி முறிச்ச மாதிரி, மலையவே வந்து வெட்டி முறிச்ச மாதிரி இருக்கும் நமக்கு. அதான் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா சரி தண்ணி வந்துருச்சு இப்போ என்ன பண்ண முடியும், போய் அதை க்ளீன் பண்ணுறது ஒன்று தான் நம்ம வேலையே தவிர அது இப்போ நம்பாமல் இருந்திருந்தா மாமியார் சொல்லிட்டு போயிருந்தா அப்படின்னு அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணோம்னா இங்கே எந்த வேலையுமே நடக்கவே நடக்க போகிறதில்லை, எதுவுமே பண்ணவே முடியவே முடியாது. அங்கே ஆக்ஷன் என்ன பண்ணும், வாட் இஸ் நெக்ஸ்ட், அப்படி போனோம்னா மட்டும்தான் நம்மளால் நம்ம மனசுலேருந்து வெளியில் வந்து வேலையை பார்த்தோம்னா அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அந்த நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இப்படி பண்ணால் சீக்கிரமாக இதை தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையில் முழுசாக நம்ம கவனத்தை செலுத்தும் போது அது வந்து நல்லா ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுது. நம்மளோட எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நமக்கு, ஓகேங்களா, எனக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எனர்ஜியே இல்லைப்பா அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மனசளவில் நம்ம வந்து நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுறோம், வேலை செய்கிறதுக்கெலாம் இல்லாமல் மனசுலேயே உட்காந்து யோசனை பண்ணி இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா இதனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு எதையாவது ஒன்று நம்ம வந்து மனசில் வந்து யோசனை பண்ணி நம்ம எனர்ஜியை வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிடுறோம். இங்கே மனசை பற்றி எதையுமே பார்க்கவே பார்க்காதீங்க. மனசில் அப்படின்ற விஷயம் வந்து மனசு முதல்ல எப்படி இயங்குதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்து மனசை பற்றியே நான் தெரிஞ்சுக்க போகிறோம், அதனோட இயக்கத்தை தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். நமக்கு அதை பற்றி யாருமே சொல்லியே கொடுக்கவே கிடையாது. இப்போ தான் முதல்ல ஐயா தான் நமக்கு பகவத் ஐயா தான் வந்து இந்த மனம் எப்படி இயங்குதுன்ற விஷயத்தையே சொல்கிறாங்க. அந்த இயங்குதுங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஈஸியாக நம்ம வந்து நம்ம வழிக்கு அதை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம மனசு எப்படி இயங்கும் அப்படின்னா அது எண்ணங்களை காமிக்கிறது அதோட ஒரே வேலை, ஒரு வேலை தாங்க அது செய்யுது, வெறும் எண்ணத்தை காமிக்கிறது அது வேலையே செய்யுது. அந்த எண்ணத்தை காமிக்கிறத வந்து எனக்கு இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் பயம் வந்துச்சு, எனக்கு ஏன் கவலை வந்து, இது எல்லாமே எண்ணம் தான். அது என்னோ வேற என்னவோ எண்ணன்றது வேற, அது பயங்கிறது வேற, கவலைங்கிறது வேற, கில்ட்டுங்கிறது வேறெல்லாம் கிடையாது, இது எல்லாமே எண்ணம் தான். இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இது ஏன் வந்துச்சு, இதை எப்படியாவது நான் சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம போராட தான் நம்ம மனசில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மனசில் வேலை செய்கிற வரலும் நம்மளால் வெளியில் எந்த வேலையுமே செய்யவே முடியாது, எதையுமே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே மனசுக்குள்ளேயாவே இருக்குது. மனசில் எவ்வளோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலுமே நம்ம உடம்பு வீக்காக போயிடும். எவ்வளோ வேணால் இப்போ இது இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாத்தையுமே டீல் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா, நான் எப்படியாவது ஒன்று நான் இது இல்லாமல் பார்த்துடணும், இது இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம மனசில் போராட எதையுமே உங்களால் வந்து அங்கே வெளியில் புறத்தில் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே இருந்திருக்காது. உங்கள் உடம்பு வீக் ஆகிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம். லேடிஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஜென்ஸ்னால் வெளியில் போயிட்டு வராங்க, ஓகே அவங்கள நாலு பேர்த்த பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வேலை செய்கிறோம், நம்மளை வந்து யாருமே எதுவுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்க்குறோம், நல்ல விஷயமா சொல்லணும், நம்மளை ஒரு பாராட்டணும் அப்படின்ட்டு.
அது எல்லாமே நம்ம ஒரு பாராட்டு கிடைக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்துக்கு தான் மறுபடியும் ஒரு வேலையை செஞ்சு அதை மறுபடியும் நம்ம வேணும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே சந்தோஷம் கஷ்டம் ரெண்டுமே ஈக்குவல் தான். எல்லாமே வெறும் எண்ணம் தான், எல்லாமே ஒரு தாட் தான். அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கும் முக்கியத்துவம், இதுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறோமோ அதே தான், ஒரு கஷ்டத்துக்கும் அதே தான். ரெண்டுமே வந்து இது பெருசு இது சின்னது, இல்லை இது பெருசு இது சின்னது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஈக்குவலாக பார்த்துட்டோம்னா சந்தோஷம்னாலும் நிற்க போகிறது கிடையாது, கஷ்டம்னாலும் நிற்க போகிறது கிடையாது. எல்லாமே மாறக்கூடியதே தான், போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு நீரோடை வந்து அப்படியே தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அந்த தண்ணியில் எவ்வளோ வந்து பாசம் பிடிச்சி அந்த தண்ணி வீணாக போய் அதை யூஸ் பண்ண முடியாமல் கெட்டு போகுதோ, அது மாதிரி தான் நம்ம மனசுலேயும் ஒரு எண்ணத்தில் பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த எண்ணம் எங்கேயாவது எந்த பக்கமும் அந்த எண்ணத்துலேருந்து வெளியிலே வராமல் அதுலேயே அப்படியே நிலை கொண்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அது நம்மளை சாப்பிட்றோம். நமக்கு வந்து அதெல்லாம் அந்த எண்ணத்தை வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அறிவுபூர்வமாக, அறிவு தான் இங்கே மெயினான விஷயமே. மனசு வந்து அதை எவ்வளோ வேணாலும் காமிச்சிட்டே இருக்குங்க, எப்படி வேணாலும் காமிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரலும் நம்ம வளர்ந்த விதம், நம்ம பார்த்த விஷயம், நம்ம கேள்விப்பட்டது, நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாமே அதுதான் வந்து மெமரியில் இருக்குது. ஓகேங்களா? அந்த மெமரியில் இருக்கிற விஷயம்தான் நம்ம இப்போ ஒரு சூழ்நிலையை அணுகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, உள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஐயோ இது வந்துருச்சே, இது ஏன் வந்தது, எனக்கு இப்போ இவ்வளோ பயமாக இருக்கே அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அது வெளியில் வருதே தவிர வேற எங்கேயும் புதுசாக வெளியிலேருந்து உங்களுக்கு உள்ளே வரல. இப்போ என்னென்னா இந்த தாட் வந்து உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு தான் பார்க்குது. இது உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இது வெறும் தாட்டு தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணால் போதும். நீங்கள் இது வந்துருச்சே, இதை நான் எப்படியாவது ஒன்று போக்கி ஆகணும் அப்படிங்கும்போது அதில் போய் நம்ம நின்றுறோம். அப்படியே அங்கே நிற்கவே தேவை, அதை பிடிக்கவே தேவையில்லை. ஓகே இது ஒரு தாட்டு அப்படின்னு அந்த தாட்டை வந்து இதை தாட்டாக பார்த்தா மட்டுமே போதும். திங்க் பண்ணுறோமா பண்ணலையா, திங்கிங் வந்து நமக்கு தெரியாமல் தாட் ரொம்ப நேரம் போயிட்டோம் அப்படின்னா கூட, திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதுவும் தாட்டு தான் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஐயோ இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தாங்க, மூணு நாள் உட்கார வச்சு உட்கார வச்சு விதவிதமாக சொல்லி கொடுத்தாங்க, அகம்புறம்னா என்னன்னாங்க, தாட் அண்ட் திங்கிங்னா என்னன்னாங்க, இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, ஞான புரிதல்னா என்னன்னு சொன்னாங்க, இப்போ வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எல்லாமே நமக்கு வருது அப்படின்னா எல்லாமே வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே மனசை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு எந்த உலகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. நம்ம இருக்கிற உலகத்தில் எவ்வளோ சூப்பராக நம்ம வாழ முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அனுபவம் வந்து எதுக்குமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே அக்செப்ட் தான் இங்கே பெரிய விஷயமே. அது ஒன்று தான் வந்து ஞான புரிதல்ங்கிறது என்னை பொறுத்தவரையும் அக்செப்ட் தான் ஞான புரிதல். ஏன்னா இது இப்படி தான் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, எதுக்குமே நம்ம போராடவே மாட்டோம். இதை ஏன் இப்படி இருக்குது, நான் என்ன கேட்குறேன், இதை தானே கேட்குறேன், என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு தானே கேட்குறேன். அங்கே இல்லையே, இல்லாத போய் பேசுங்கன்னு கேட்டால் எப்படி வரும்? அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு உணர்வு இருக்கும், ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்கும். நம்ம ஒரே அனுபவத்தையே வச்சு பார்த்துக்கிட்டேன், எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும்னா, இப்போ நமக்கு நினைக்கிறோம் நமக்கு வந்து கோபம் எனக்கு அடிக்கடி வருதுங்க, கோபப்படாமல் மட்டும் இருந்துட்டா போதும்னு நினைக்கிறோம். சரி நினைக்கிறீங்களா, உங்களால் இருக்க முடிஞ்சுதா? நமக்குள்ளே வர்ற எண்ணத்தை நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியல, வராமல் பார்க்க முடியலையே, அடுத்தவங்கள நீங்கள் எப்படி கேட்பீங்க? எதுவுமே பண்ண முடியாது, யாருக்கிட்டையுமே எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது. இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒருத்தட்ட கூட கேட்க முடியாது. திருப்பி நம்மளே பார்க்க வேண்டியதாங்க, நம்மளாலேயும் நம்மளை சரி பண்ண முடியல, யாரையுமே சரி பண்ண முடியாது. இவங்க இப்படி தான், கத்திரிக்காய்னா இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும், முருங்கைக்கானா நீட்டமாக ஒல்லியாக தான் இருக்கும், பூசணிக்கானா குண்டாக சிவப்பாக தான் இருக்கும், அதோட தன்மை அதாவது தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எனக்கு இங்க மெயினான விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் மட்டும்தாங்க. அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையாக தெரியவே தெரியாது. அதை தான் ஐயா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ மனசில் வர விஷயத்தை போராட போராட அங்கே வந்து நம்ம ஏற்றுக்கல, ஏற்றுக்கலாங்கும் போது தான் அதை நம்ம போராடுறோம். இப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கும்போது இவங்களோட இயல்பு இது தான், இயல்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு பாடத்தை தான்
கற்றுக் கொடுக்குது. நாம் என்ன நினைக்கிறேன், ஏன் எனக்கு இந்த இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ வந்து எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னென்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா, ஓகே இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம், இதில் நமக்கு என்ன புரிய வைக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இங்கே புரிஞ்சிக்கிறது தான் அந்த புரிதலுங்கிறது, அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் புரிதலே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசு எப்படி இருக்குது அந்த சூழ்நிலையில் நம்ம மனசு என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் புரிதலே, வேறு எந்த விஷயமும் கிடையாது. சும்மா நாம் வந்து உட்காந்துட்டு என்னவோ எனக்கு எங்கேயோ இருந்து கஷ்டம் வருது, நான் எனக்குள்ளே வந்து இறங்கிச்சு, நான் இவ்வளோ வந்து எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், எதையாவது பண்ணி எங்கிட்ட வந்து தள்ளியாவது வச்சிடணும், எதையாவது பண்ணிடணும் அப்படின்னு நம்ம போராட போராட எதுலேயுமே நம்மளால் 1% கூட நீங்கள் நோத்த முடியாது, தள்ளி வைக்க முடியாது, அதை வந்து எதையாவது பண்ணி சரி பண்ணிடணும்னு நினைக்கிறவர்களும் முடியவே முடியாது, எக்காலமும் முடியவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நாளாக அப்படி தான் எல்லா ஆன்மீக அமைப்புமே சொல்லி வச்சுருக்காங்க, இதை பண்ணுங்க உங்களுக்கு சரியாக போயிடும், இப்படி இருங்க சரியாக போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பிலுமே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்த பகவத் மிஷனில் ஸ்ரீ பகவத் ஐயாவால் மட்டும்தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களுக்கு வேலையே அங்கே இல்லை, உங்கள் வேலை எல்லாமே புறத்தில் மட்டும்தான், நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா மனசை பார்க்காம வெளியில் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு வைங்க, அந்த வேலையில் ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா இந்த மனசு உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாவை கொடுக்கும். மனசு வந்து ஒரு வேலை செய்யுதுன்னு நான் சொன்னேன், ஒரு எதுக்குனாலும் மனசு வந்து, இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சூழ்நிலையில் எனக்கு கோவம் வருதுன்னு வைங்க, அந்த கோவத்தை நான் சரி பண்ணணும்னு உள்ளே நான் முயற்சி பண்ணணுமா, இல்லை வெளியில் கோவப்படுறனால அங்கே என்ன பாதிப்பாகுதுன்னு யோசனை பண்ணணுமா. இப்போ வெளியில் வந்து சரி பண்ணணும்னு பார்த்தோம்னா அதே மனசு அந்த கோவத்துக்கான வெளியில் வேலை செய்கிறதுக்கான ஐடியாவை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நம்ம வந்து மனசை சரி பண்ணணும்னு போக ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆமாம் நீ பேசுனது கரெக்டு தான், அவங்க பண்ணது தான் தப்பு, அப்படி பண்ணனால தான் வந்து நீ பேசுன, நீ அவங்க கூட கூட கேட்டு போயிரு, அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ பண்ணது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கே நம்ம சமாதானம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி வந்து சமாதானம் படுத்த படுத்த நம்மளோட கோபத்துக்கு நியாயப்பட்டு நியாயப்பட்டு மறுபடியும் கோபப்பட்டே இருப்போம். அந்த கோபம் வந்து எந்த வகையிலுமே அது சரியாக ஆவே ஆகாது. அப்புறம் மறுபடியும் நாம் கரெக்டு தானே எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு மறுபடியும் ஒரு அடுத்த சின்ன விஷயத்துக்கு மறுபடியும் கோவப்பட ஆரம்பிப்போம். இப்படி தான் அது வந்து சைக்கிள் மாதிரி சுற்றுக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது, எப்பயுமே அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நம்ம கோவப்படுற விஷயம் ஒன்று தான் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அதே தான், ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இதுக்கு இது, இதுக்கு வே அதாவது பயத்துக்கு வேறு மாதிரி, சந்தோஷத்துக்கு வேறு மாதிரி, கவலைக்கு வேறு மாதிரி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்குமே நம்ம மனசில் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ரியாக்ஷன் நம்ம மனசில் வந்து தான் தீரும். இப்போ நீங்கள் வீட்டுக்கே போகிறீங்க, வீட்டுக்கு போனோன்னே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்கலாம், அங்கே போய் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம், நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்லி கொடுத்தாங்க மனசில் வந்ததே ஒன்றும் பண்ணவானான்ட்டாங்க பாருங்க. சரி இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ நீ என்ன யோசனை பண்ணாமல் உட்காந்துட்டே இருப்பியா, நீ ஏன் எதுவும் பண்ண வேணாம்னு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வெளியில் செய்கிற வேலைக்கு மனசை பயன்படுத்தி எல்லா வேலையும் ரொம்ப அழகாக செய்யலாம், ஆனால் மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும்தான் நமக்கு வேலைக்கே ஆகாது. இந்த மனசை வச்சு வெளியில் அவ்வளோ வேலை சூப்பராக 100% இல்லை 200% கூட செய்யலாங்க, ஆனால் செய்ய முடியாத ஒரே இடம் மனசு மட்டும்தான், மனசை வச்சு மனசை சரி பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே போராடிட்டே இருக்கிறோம், இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு விஷயத்துக்கு. ஏன்னா எனக்கு மனசு நல்லா இருந்தால் என்னால் வெளியில் வேலை செய்ய முடியுன்றது பெரிய ஒரு கருத்தாக வச்சுருக்கோம், ஆனால் மனசை சரி பண்ணாதான் வெளியில் வேலை செய்யும்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் நமக்குள்ளேயே நம்ம பேசி 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 நம்மளோட வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்கும், எதுவுமே வேண்டாம், மனசை பற்றி நம்ம பார்க்கவே வேண்டாம், வெளியில் வாழ்கிறது தான் வாழ்க்கையே. நம்ம அதுக்கு வந்து இந்த மனசு வந்து புறத்தில் நம்ம கவனம் செலுத்த செலுத்த அந்த மனம் வந்து 200% வந்து ஹெல்ப்புக்கு வந்துடும். அது நான் ரொம்ப வந்து ரியாலிட்டியாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, நான் இவ்வளோ தூரம்லாம் பேசவே மாட்டேன், நான் ரொம்ப பயம், யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். வீட்டில் நம்ம பகவத் மிஷனுக்கு புக்கு வாங்க வந்தாங்கன்னா ஆக்சுவலாக வந்து வனஜா இருக்கா, வனஜாக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், வீட்டுக்கு டெய்லி வந்து வனஜா ஒர்க் பண்ணுவான், வனஜாக்கிட்ட கூட பேச மாட்டேன் நான், வந்தேன்னா என் வேலையை பார்த்துட்டு நான் படுக்க போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்கள் அம்மா வீடு, எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோதான்,
மற்றவங்கட்டெலாம் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். சரி என்ன நினைப்பாங்களோ, நம்ம எப்படியா பேசிட்டோம்னா, அவங்க ஏதாவது கேட்டு தப்பாக பேசிட்டோம்னா அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு பயம், எப்படி பேசுறதுன்னு தெரியாது, தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டோம்னா அப்படின்னு, எதுக்கு பேசாமல் இருக்க பிரச்சனையே இல்லை நமக்கு, எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு அப்படின்ட்டு கம்முனே இருப்பேன். எங்கே போனாலுமே அவங்க, ஆனால் வேற எங்கேயாவது ஒரு சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்னோம்னா அவங்க கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நானாக வாலண்டரியாக போய் ஒரு ஜாலியாக ஒரு இதாக கேட்கலாம், கலோக்கியெல்லாம் பேசலாம் அப்படின்னா என்னால் முடியவே முடியாது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒவ்வொருத்தட்டையுமே வந்து என்ன நான் பார்க்கலன்னு மெயினாக, நான் என்ன, எனக்கு எப்படி இருக்குது, நான் பேசுறது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற விஷயத்த என்ன, நான் ஒரு ஒரு பாயிண்ட் கூட நான் நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. உங்களுக்கெல்லாம் எப்படி நான் புரிய வைக்க முடியும், எப்படி நான் வந்து என்னோடய ஃபீலிங்கை வந்து இதை புரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஐயா சொல்லுவாங்க ஆனந்த கூத்தாடுவாங்க அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இது எல்லாமே புரிஞ்சிட்டா நீங்களா இவ்வளோ சின்ன விஷயத்துக்கா நம்ம இத்தனை வருஷமாக போராடணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். எதுக்குமே நமக்கு வந்து மனசுக்கு வேலையே இல்லை. எப்படியாப்பட்ட தாட் வேணாலும் வரட்டும், எவ்வளோ கஷ்டமான தாட் வேணாலும் வரட்டும், இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இவங்களோட தங்கச்சி பொண்ணு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. சின்ன வயசு தான், 24-25 வயசு தான், ஒரு கை குழந்த, ஒரு வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், குழந்தைய விட்டுட்டு அவள் இறந்துட்டான். அப்போ இறந்தப்பெல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவரெல்லாம் வந்து சரி எப்படியா ஒன்று பொழைச்சிக்குவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பொழைச்சிக்குவான்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அந்த நம்பிக்கையை வந்து சரி வீட்டுக்கு நாளைக்கு கூட்டு வந்துடலாம், நாளைக்கு கூட்டு வந்துடலாம், எப்படியா ஒன்று ஐசியூலேருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் இல்லை முடியாது அப்படின்ட்டு இறந்துட்டேன் அப்படின்னோடனே அதை கேட்டவுடனே அவ்வளோ, அதாவது அந்த நம்பிக்கையை வந்து எப்படி நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு பெரிய இருந்துச்சு, பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்ச உடனே சரி அவ்வளோதான், அதோடு அப்படியே வந்து முடிச்சு அடுத்தது என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான காரியங்கள்லாம் என்ன பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிறவர்களும் போராடி பார்த்துட்டோம், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எவ்வளோ செய்யணும், அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன வசதி வேணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல இல்லை அப்படின்றதுக்கப்புறம் நம்ம வந்து வழியெல்லாம் இருந்தது, வழியெல்லாம் இல்லாமலாம் போகலைங்க. என்ன தான் ஞானம் அடைஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லா உணர்வுகளும் வருங்க. அந்த உணர்வை நம்ம தக்க வச்சுக்கிறோமா, இல்லை அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வெளியில் வேலையை பார்க்குறோமா, இந்த ரெண்டே விஷயந்தான். நம்ம உணர்வு வந்து அந்த அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து மனசு கரெக்டாக இயங்குதுன்னே அர்த்தம். ஏன்னா மனசில் வந்து எல்லா விதமான உணர்வுகளும் வரணும். எந்த இந்த ஒரு உணர்வு தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இருக்கி பிடிச்சோம், அதை பிடிச்சி தக்க வைக்கணும்னு பார்த்தோம்னாவே அங்கே வந்து கெட்டு போயிடும் பண்ணியே சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா அதில் இருந்திருந்தோம்னா வேற எந்த வேலையும் நம்மளால் செஞ்சே இருக்க முடியாது. சரி ஓகே, மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், எல்லாருமே வந்து உடஞ்சி போய் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ வரலும் எங்கள் நாத்தனாரையும் சரி எங்கள் மாமியாரும் சரி இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நினச்சி நினச்சி நான் தான் சொல்லேன், ஏன்மா இப்படி கஷ்டப்படுறீங்க, பாப்பாவை பாருங்கம்மா இப்போ என்ன பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு அவங்க வெளியில் வேலையை பார்த்தாலுமே கூட யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்க, இல்லை மறுபடியும் பாப்பா ஏதாவது அழுகுறா அப்படிங்கும்போது அவர் இருந்தா பார்த்துருப்பாள் அப்படின்னு எல்லாமே அதுக்கு போய் போய் ரிலேட் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம கனெக்டாகவே மாட்டோம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாப்பா எப்படி சமாதானப்படுத்தலாம், அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க, அந்த குழந்தை இருந்திருந்தா அவர் இருந்திருந்தானா இப்படி பண்ணியிருக்க மாட்டா, அவளை இல்லாதவங்களை நினச்சி 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 அவங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இல்லைம்மா நீ அதெல்லாம் நினைக்காதீங்க இப்போ இதை பார்க்கலாம், நம்ம இப்படி சமாதானப்படுத்தினா சரியாக போயிடுவா, இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நம்ம இப்போ அவளுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், அந்த சூழ்நிலையில் அவள் எப்படி வளரணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம் அப்படின்ற விஷயம், அந்த சூழ்நிலை எல்லாமே ஒன்றாவே தான் இருக்கும். ஒரே மாதிரியான சூழ்நிலை எல்லாத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால அந்த சூழ்நிலையை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றது தான் இங்கே வந்து ரொம்ப, அதாவது இவங்க சொல்லுவாங்க நீ விட்டுட்டு வேலையை பாருன்னு சொன்ன விஷயமெல்லாம் இப்போ கேட்டால் சரி இந்த ஒரு வார்த்தை அப்போ தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நாள் அழுது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எனக்கு நானே நொந்துக்கிட்டு மனசை பார்த்து தான் இவ்வளோ பிரச்சனை,
இவ்வளோ வந்து வாழாமல் விட்டுட்டோம். இப்போ வந்து என்ன, ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட ஃபுல்ஃபுல்லாக வேற எந்த யோசனையும் இல்லாமல் பேசுகிறோம். இதே நம்ம வெளியில் அங்கே வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மாமனாருக்கு என்ன வேணும், மாமியாருக்கு என்ன வேணும், வீட்டில் என்ன வேணும், அந்தந்த சூழ்நிலையில் என்னென்ன நமக்கு தேவை அப்படி நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு டைமும் நல்லா இருக்கு, நம்ம உடம்பு மெயினாக சூப்பராக இருக்குங்க. வேலையை மட்டும் செய்யும் போது உடம்பு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு ஆகுறது இல்லை. எதையாவது தூக்கி மண்டையில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட ஹார்மோன் எல்லாம் மாற்றி சுரந்து நமக்கு கைவலி வந்து, கால்வலி வந்து, தலைவலி வந்து, சாப்பிட முடியாமல் போய் எல்லா பிரச்சனையும் வர்றது எல்லாமே நம்ம ஒரு எண்ணத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம காலி தான். அதுக்கு மேலே அதுலேருந்து வெளில வரணுங்கிற விஷயம் வந்து இப்போ இந்த ஞான புரிதல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து, இதை ஞான புரிதல்னு கூட நான் சொல்லவே மாட்டாங்க, மனசு எப்படி இயங்குது, ஏன்னா இதை ஞான புரிதல்னு சொன்னால் இது ஆன்மீக வார்த்தை மாதிரி ஆயிடுது. அதனால் மற்றவங்க எல்லாமே ஆன்மீகத்தில் இல்லாதவங்க ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மனசு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வாழ முடியும். எல்லாத்துக்கும் அப்படி தான் தேவைப்படுதுங்க, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஞான புரிதல், விடுதலை, முத்தி இப்படின்னு சொன்னோம்னா அவங்க லாங்குவேஜ் அது, நம்ம லாங்குவேஜ் அது கிடையாதுங்க. ஏன்னா நான் அப்படி இருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன். இவங்க வந்து ஆன்மீகத்தில் நிறைய தேடுதல் இருந்தது. அப்போல்லாம் வந்துட்டு வேதாத்ரி மகரிஷி இதுக்கெல்லாம் போவாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என்னையும் போக சொன்னாங்க, போனேன். போயிட்டு உட்காந்து தவம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இந்த பாட்டு அதெல்லாம் இருக்கும், தவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டு பாடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்துடும்னு வைங்க. எனக்கு போனால் ஒன்றுமே தெரியவே தெரியாது. சரி, இவங்க சொன்னாங்களே, ஆனால் ஒரே விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்க. அது ஒரு விஷயம் என்கிட்ட வந்து எது எது பண்ணாலும் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி வந்து சொல்லி அவங்க சொன்னதுனால சரி ஓகே. வீட்டில் மாமனார் எல்லாருமே, மாமியார் எல்லாருமே வந்து வேதாத்ரி மகரிஷியில் தான் இருக்காங்க. அதனால இவங்க சொன்னாங்க, சரி ஓகே போகிறேன் அப்படின்ட்டு போனேன். எதுவுமே தெரியல எனக்கு, அவங்க சொன்னது எதுவுமே புரியல தெரியல. அப்புறம் வந்து தவம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாலுமே அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ நேரம் நான் தவத்தில் இருந்தேன், எனக்கு அவ்வளோ நேரம் இருந்தேன் அப்படிம்பாங்க. ஐயோ நமக்கு எதுவுமே வரமாட்டேங்குதே. அதுவும் நான் அவ்வளோ நேரம் எனக்கு வந்து சாந்தியில் வந்து இப்படி இருந்துச்சு, அக்னியில் அப்படி இருந்துச்சுப்பாங்க, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே, எதை போய் சொல்கிறது அப்படின்ட்டு. சரி நானும் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே போனதில் வந்து அந்த பாட்டுலாம் பாடும்போது அது நல்லாயிருக்கும், மகரிஷி பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது பிடிக்கும் அப்படின்றதுனால சரி அதுக்காவது போயிட்டு வருவோம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு பிடிக்கலனாலும் அது ஆனால் காதலியாக விழுட்டோம் அப்படின்ட்டு அதுக்கோசரமாவது போயிட்டு வந்துட்டு வந்தேன். அப்புறம் ஐயா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஐயா தவமே தேவையில்லை, தியானமே தேவையில்லாம தான், அப்பாடா மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நம்ம கரெக்டாக தான் இருந்துருக்குறோம், மற்றவங்கெல்லாம் தான் வந்து இவங்களாம் இந்த மனசை இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க, நம்ம கரெக்டாக தான் இருந்துருக்குறோம், ஓகே நம்ம தெளிவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்போ இந்த மனசை புரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா எந்த விஷயத்துலையுமே யாருக்கிட்டேயுமே எந்த கேள்வியும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அப்படியா? ஆ சரிப்பா. என் பையன் வந்துட்டு வீட்டில் குளிச்சுட்டு டவலை வந்து பெட் மேலே போடாத நாள் கிடையாது, பொழுது நிற்கும் பெட் மேலேயே போட்டுக்க வேண்டியது. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், சரி இது வேலைக்கு ஆகாது. அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே போய் டவலை காய போடுறதுக்கு நம்மளே கொண்டு போய் காய போட்டால் சத்திரம் போடுற வேலையாவது மிச்சமாகும். அவன் தெரிஞ்சப்ப தெரிஞ்சுட்டு போட்டோம். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை தான், ஆனால் அதுக்கு நம்ம டென்ஷனாக சொல்ல தேவை. ஏப்பா நான் துண்டை கொண்டு போய் காய போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா காய போட்டேன், ஏன்டா துண்டை காய போட மாட்டியா அப்படின்னு கேட்குறதுடா, நான் துண்டை காய போட்டுறேன்ப்பா அப்படின்னா அவனுக்கு உரைச்ச மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நம்ம வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. நம்ம நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாகவே பார்க்குறோம். நம்ம மனசு வந்து எப்பயுமே நெகட்டிவாக மட்டுமே தான் காமிக்கும். எவ்வளோ பெரிய வெள்ளை சோறாக இருந்தாலும் சரி அது ஒரு கருப்பு புள்ளின்னா அந்த கருப்பு புள்ளி தான் ஏன் அந்த கருப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அது மாதிரி இந்த மனசோட வேலையை வந்து நெகட்டிவ் காமிக்கிறது மட்டும்தாங்க முதல் வேலையாக இருக்குது. நம்ம அதை வந்து அறிவுபூர்வமாக பார்த்தோம்னா அங்கே பாசிட்டிவாக என்ன நம்ம பார்க்கலாம், பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நெகட்டிவ் தான் நம்மளோட ஃபோக்கஸாகவே இருந்துகிட்டே இருக்குது, அதில் நம்ம என்ன பாசிட்டிவாக பார்க்க முடியும்
அது இவங்க கிட்ட ரொம்ப நிறையா இருக்குங்க. என்னை வந்து கில்ட் ஆகினதே அதுதான். என்ன விஷயத்த சொன்னாலும் சரி, நம்ம ஒரு ஆங்கில் பார்த்துட்டு இருப்போம், ஏமா அப்படின்னு இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அது என்ன விஷயத்த டக்குன்னு சொல்றதுன்னு வரல எனக்கு. சொன்னாலே நமக்கு அப்படியே மண்டல அடிச்ச மாதிரி இருக்கும், ஆமா இப்படி கூட பார்க்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே இவர் தான் மெயினான காரணம். எனக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து உட்காந்து பேசுறேன் பண்ணுறேன் அப்படின்னாவே, இவ்வளோ விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னாவே இவங்க தான் மெயினான காரணம். வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்க ஆஃபீஸ் ரூம் நம்ம தான் இருக்கும், நீங்கள் வந்து வேணால் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த முகாம் பற்றி இந்த பகவத் மிஷனை பற்றி எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக அவங்கக்கிட்ட என்னால் சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா நான் மனசை பார்க்கவே இல்லை. என்ன நான் வெளியில் செய்யணும், அவங்கக்கிட்ட என்ன நான் வந்து அவங்க தேவைக்கு நான் என்ன வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன நான் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் நான் வந்து முன்னிறுத்துனேன் தவிர, எனக்குள்ளே நான் வந்து ஐயோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க, எப்படி சொ கேட்குறது, அவங்க கேட்குறது எனக்கு பதில் கரெக்டாக நான் சொல்லுவேனா அப்படின்றதெல்லாமே இப்போ பார்க்குறதே கிடையாது. மெயினாக வந்து லேடிஸ்கிட்ட கூட பேசிடுவாங்க, ஜென்ஸுக்கிட்டலாம் சுத்தமாக என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இங்கே உட்காந்து இந்த ஸ்டேஜ் ஏறி இப்படி உட்காந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன நான் பார்க்கவே இல்லைங்க. இங்கே என்ன வேணும், என்ன நான் செய்யணும், செய்கிற வேலை தான் முக்கியமே தவிர, எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த பிறப்பு அப்படின்றது எதுக்குன்னா வேலை செய்கிறதுக்கு மட்டும்தாங்க வந்திருக்கும், வேறு ஒன்றுத்துக்குமே கிடையாது. எப்படி நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, வேலை மட்டும்தான் செஞ்சாங்க. மனசில் உட்காந்து நினச்சிக்கிட்டோ கவலைப்பட்டு இருக்கிறதோ நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் நான் நினச்சதுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? யாருமே நான் இப்படி நினச்சதுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே தீரணும். வேலை செய்யாமல் யாராலையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே முடியவே முடியாது. வேலை செஞ்சால் மட்டும்தான், ஏன்னா வேலை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம மனசை நம்ம பார்க்கவே மாட்டோம். இங்கே மனசை பார்த்துட்டோம்னா வேலை செய்ய மாட்டோம், ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அந்த ஒன்று எந்த பக்கம் அப்படின்றது தான் நம் அந்த அதனோட ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்குது அந்த ஆப்ஷன். அதை நீங்கள் எங்கே வந்து செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஆப்ஷன் வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த அறிவுபூர்வமாக நம்ம யோசனை பண்ணோம்னாவே நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ யோசனை பண்ணிங்கனாலும் சரி, எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, எதுக்குமே நம்மளால் வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் தீருவேங்க, வேலை செய்யாமல் தீர்வே கிடையாது. நான் மனசில் எப்படிலாம் கவலைப்பட்டு வந்தேன், எப்படிலாம் கோட்டை கட்டினேன், சந்தோஷத்துக்கு எவ்வளோ கோட்டை வேணாலும் கட்டி பாருங்கள், உட்காந்து கோட்டை மட்டும்தான் கட்ட முடியும், இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. மனசு பண்ணுற பாடுன்னா இவ்வளோதான் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் வெளியில் வேலை மட்டும் செஞ்சு பாருங்கள், அதே மனசு அவ்வளோ சூப்பர் சூப்பரான ஐடியாவை கொடுக்கும். எப்படி இத்தனை நான் இப்படி உட்காந்து பேசுகிறேன்ல, எதுவுமே நான் எடுத்து வைக்கல, எதுவும் பண்ணலைங்க, அதுவாக வருது. ஏன் வருது? நான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்கிறதுனால வருது. எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். அதே நம்ம என் மனசு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா, ஆமாம் அவங்க அப்படி நான் பார்த்தாங்கல்ல, இவங்க இப்படி கேட்டாங்கல்ல, இவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படின்ட்டு நம்ம அந்த மனசு வந்து வெளியில் வேலை செய்யும்போது அதுக்கு எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ, அதுக்கு எப்படி நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு வருதோ, அதே மாதிரியே மனசு சரி பண்ணுற வேலைக்கு போகும்போதும் அங்கேயும் வந்து அதே மாதிரியே அதுக்குண்டான இதை சொல்லிகிட்டே இருக்கும் நமக்கு. அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம அதை பார்த்து அதை நம்பி அது கூடயே ட்ராவல் பண்ணும்போது இங்கே எல்லாமே கோட்டை விட்டுரும். அந்த கோட்டை விடுற விஷயந்தான் வந்து இங்கே மனசை பார்த்தோம்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், எந்த விஷயமே நம்மளால் பண்ணவே முடியாது. இப்படி வந்து நம்ம மனசை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது வெளியில் புறத்தில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதே இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னு நினச்சேன், இன்னும் அப்படின்னு நம்ம போராடிட்டே இருக்கோம். அந்த இயக்கம்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது, அதுதான் ஜெயிச்சு போயிட்டே இருக்கும். அங்கே நம்ம தோக்கிறது தான் நம்மளோட வேலை, நம்ம தோக்கிறதுக்கு எங்கேயுமே தயாராக இல்லை. எல்லா இடத்துலையும் நான் வந்து ஜெயிச்சே தீரணும், ஏன்னா புறத்தில் அப்படி தான் இருக்கும் நம்ம. சே எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டா பாரு, இந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறா, எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளை புகழை புகழை நம்ம வந்து வெளியில் கரெக்டாக இருக்கிறோம். அதே மாதிரியே மனசுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மனசுக்குள்ளே வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு, எனக்கு ஏன் கோபம் வந்துச்சு, எனக்கு ஏன் பயம் வந்துச்சு, அதை நான் சரி பண்ணி ஆகணும் இல்லை, அது எனக்கான ரெஸ்பான்ஸு தானே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படிலாம் மனசுக்கெல்லாம் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கவே தேவையில்லை. உங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது, புறத்தில் மட்டும்தான் உங்கள் ரெஸ்பான்ஸு.
எப்படி வேணாலும் புறத்தில் இருக்கணும், அதுக்கு எல்லா ரெஸ்பான்ஸும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுங்க. ஆனால் மனசுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. கஷ்டப்படப்பட உங்கள் உடம்பு தான் வீக்காகவும் உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போகும். இதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. எப்படி வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அங்கே என்ன பண்ணணும், புறத்தில், மனசில் இல்லைங்க, புறத்தில், புறத்தில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாவே மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஞான புரிதல் அப்படின்ற இந்த மனசோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே, நாம் எல்லாருமே, நான் எப்படி வந்து சந்தோஷமாக இப்படி எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்கிறனோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே புரிஞ்சு என்ன மாதிரியே நீங்கள் இன்னும் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபோன் பேசுகிறேன், கவுன்சிலிங் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்ககிட்ட இருக்க வரவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் புரிய வச்சு இந்த உலகமே இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி 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 உலகமே வந்து ஒரு அமைதியாக ஒரு போராட்டம் இல்லாத உலகமாக இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழணும் அப்படின்றத என்னோட விருப்பம். நன்றி.